ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏகே ஸ்டார் தமிழ். இன்னைக்கு மார்கழி 21 நாளுங்க. ஸோ நாம் இன்னைக்கு திருப்பாம்பிலிருந்து 21 பாடலை தான் வாசிக்க போகிறோம். நேற்று நாம் 20 பாடலில் என்ன பார்த்தோம்? ஆயர் குல சிறுமிகள் எல்லாருமே சேர்ந்து கண்ணனையும் அவரோட மனைவியான நம்பினையும் எழுப்பி புகழ்ந்து பாடினாங்க. இன்னைக்கு நாம் 21 பாடலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இவங்க எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து கண்ணனை மட்டும் ஸ்பெஷலாகவே புகழ்ந்து பாட போகிறாங்க. அப்படி என்ன பாடுறாங்கன்றத நாம போய் பாட்டில் வாசிச்சு கேட்கலாம், ஓகேவா? இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலில் போகிற நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்கும் வரும். உள்ள போய் பாடலை வாசிக்கலாம் வாங்க. ஓம் நமோ நாராயணா. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதனிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். அதாவது இந்த பாடலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயர்குல சிறுமிகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கண்ணனை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக புகழ்ந்து பாடியிருக்காங்க. இப்போ நான் இந்த பாடலோட விளக்கத்தை முழுசாக வாசிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? சுரக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக. வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளி காட்டும் சுடரே துயில் எழுவாயாக. உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பாடலில் பாடியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க, எப்போ வேணாலும் பால் கறக்கரைச்சி அந்த பாத்திரம் நிரம்பி வழியிற அளவுக்கு வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு சொந்தக்காரனான நந்தகோபனனோட மகனே நீ வேதங்களால் போற்றப்படும் ரொம்ப வலிமையானவன். அந்த ஏன் அந்த வேதங்களும் அறிய முடியாத அளவுக்கு நீ ரொம்ப சிறப்பானவர். உலகத்துக்கே ஒளி கொடுக்குற ஒளி விளக்கு நீங்க. சீக்கிரம் எழுந்துறீங்கண்ணே. உங்களை எதிர்த்தவங்க எல்லாம், அதாவது உங்கள் எதிரிங்க எல்லாம் வலிமையிலேருந்து உங்கள் பாதத்தில் விழுந்து விழ காத்து கிடக்கிற மாதிரி நாங்களும் உங்கள் காலில் விழுந்து உங்களை புகழ்ந்து பாட காத்துட்ருக்கோம். ப்ளீஸ் எங்களோட வேண்டுகோளை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாடலோட உட்கருத்து என்னன்னா, கடவுள் மேலே நம்மளோட வச்சிருக்கிற பக்தி வந்து உச்சநிலையை அடைஞ்சிடுச்சுன்னா, அதாவது நம்ம வந்து கடவுள்கிட்ட முழுசாக அர்ப்பணிச்சிட்டோம்னா, நம்மளோட அன்பால் கடவுளை கட்டி போட்டோம்னா கடவுளால் நம்மளை விட்டு எங்கேயும் ஓட முடியாது. ஐ மீன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. எப்போவுமே நமக்கு நிழலாக இருந்து நம்மளை எல்லா வித சூழல்லையும் இருந்து காத்து கொடுப்பாரு. அதுதான் இந்த பாடலோட உட்கருத்து. எவ்வளோ அழகாக ஆண்டாளம்மா ஒரு உட்கருத்து வச்சு இந்த பாடலை பாடியிருக்காங்கல்ல. தி கிரேட், ரியலி ஷீ இஸ் வெரி வெரி கிரேட் பர்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த பாடலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.